ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி வைப்ஸ் கேஜிஎஃப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இஞ்சி சட்னி. அந்த இஞ்சி சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்பது நம்ம இப்போ முதல்ல பார்க்கலாம். இஞ்சி கழுவி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 100 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி 1 ஸ்பூன் வெல்லம், புளி, தேங்காய், வரமிளகாய், உப்பு, கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய். வாங்க இப்போ இது செய்முறையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த இஞ்சி சட்னி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக ஒரு 1.5 ஒன்றையிலிருந்து 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுங்க. கடுகு 1 ஸ்பூன் கடுகு போடுங்க. வெந்தயம் வந்துட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கணும். கடுகு வெந்தயம் கடலைப்பருப்பு வதங்கினதும் இங்கே பாருங்க, நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த இஞ்சியை வந்துட்டு போட்டுக்கோங்க. கூடவே வரமிளகாய் பாருங்க, கம்மியாக போட்டுக்குங்க. ஏன்னா இஞ்சிலையும் காரம் இருக்கும், அதனால வந்துட்டு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. புளி 1 ஸ்பூன் வந்து நான் வெல்லம் ஆட் பண்ணுறேன். இந்த வெல்லம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த இஞ்சியும் வெல்லமும் சேர்ந்தாக்க உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அதனால தான் இந்த வெல்லத்தை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இது வந்துட்டு வெல்லம் ஆட் பண்ணதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூடு ஆறினதும் இப்போ நம்ம வந்து இது வந்து சட்னி அரைச்சிட்டு வரலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம இது வந்து டிஸ்பிளேயில் வச்சு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை அரைக்கும் போது அரைச்சிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு, புளி, இல்லை இன்னும் கொஞ்சம் வெல்லம் வேணும்னா வெல்லம் போட்டுக்கினு நீங்கள் மறுபடியும் ஒரு சுற்றுங்க. மிக்சியில் வந்து 1/2 அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம எல்லாம் வறுத்தது ஆற வச்சு அதை ஆறின பின்னாடி நம்ம இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்திருக்கோம். நம்ம இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரே ஒரு டிப்பு என்னான்னு சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இஞ்சி ஏற்கனவே காரம் இருக்கும், அதனால் காரம் வந்து கூடிய அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக போட்டுக்கோங்க. வெல்லம் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அந்த வெல்லம் வந்து இந்த இஞ்சியோடு சேர்ந்தால் தான் இந்த இஞ்சி டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து அடைக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்தில் சாப்பிடும்போது நீங்கள் கொஞ்சம் நெய் விட்டு பேசிஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருந்தாக்கா நீங்கள் கண்டிப்பாக இந்த சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக இது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இது வந்து இந்த சட்னியை ரெடி பண்ணி டெய்லி கூட நீங்கள் சாப்பிடுங்க. தயிர் சாதத்தோடு, சாம்பார் சாதத்தோடு, எல்லாத்தோடு இது வந்துட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜி. பாய்.